எல்லாருக்கும் வணக்கம். முக்கியமான ஒரு சந்தோஷமான தருணத்தை நாங்கள் கடந்த ரெண்டு வருஷமாக நாங்கள் மதிப்பு மரியாதையும் நினச்சிக்கிட்டு இருக்கிற எங்களோட வாழ்வில் வழிகாட்டியாக இருக்கிற அண்ணன் அவரோட பிறந்தநாள் கொண்டாட முடியல கொரோனா காரணமாக. இந்த ஆண்டு சிறப்பாக கொண்டாடணும்னு ஒரு பிளான் பண்ணி திருநங்கைகளோட இணைந்து அவர் திருநங்கைகளுக்கு நிறைய அக்கறை எடுத்துக்கிட்டு அவங்கள வாழ்வாதாரத்தை கருதி திருநங்கைகளுக்கு இல்லமோ கான்சன்ற படத்தில் நல்ல ஒரு அபிப்பிராயத்தை காட்டின லாகவலானுக்கு நன்றி கடனாக நாங்கள் கேட்க வேண்டும். அதேமாதிரி இந்த ஹோமில் முதல்ல வந்த குழந்தை சாமை வந்து சாமி கையால் இந்த கேக்கை வெட்டி சந்தோஷமாக இனிப்பை பரிமாற பண்ணிக்கிறோம். அப்படி வாங்கி வந்துருங்க போங்க. போனியா காலை மெரிச்சுனேவா அப்புறம் பாரு ரெண்டு வாட்டி மெத்து மெத்தாலும் இருக்குது பாருங்க நம்ம ஊனம் இருக்குதாங்க. எல்லாருக்கும் வணக்கம். இந்த மகிழ்ச்சியான தருணத்தில் நாங்கள் தெலுங்கு எல்லாருமே இருக்கோம். இன்று நாங்கள் போற்றக்கூடிய மதிப்புக்கூடிய எங்கள் மேலே ரொம்ப அக்கறை கொண்ட எங்கள் பாசமிகு கலைவூர் கண்ணன் அண்ணன் திரு ராகவாளர் சங்கம் பிறந்தனால வெகு சிறப்பாக திருநங்கைகள் கொண்டாடிட்டு இருக்கோம். பிற மாவட்டத்திலும் கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. தூத்துக்குடி அடுத்த மாநிலமான நம்ம பெங்களூர்லேயும் கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. அவர் மேலே நிறைய அக்கறை உள்ளவங்க அவருக்காக ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கிறாங்க. திருநங்கைக்கு இதுவரைக்குமே இப்போ நம்ம ஒரு 1000 பேருக்கு சாப்பாடு கொடுத்துட்டு இருக்கிறோம். கேக் வெட்டி பசங்க கூட சந்தோஷமாக ஷேர் பண்ணி நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறோம். எதனால் இதெல்லாம் பண்ணிடுறோம்னா திருநங்கைகள் முழுக்க முழுக்க அரசு சார்ந்தோ மதம் சார்ந்தோ அல்லது எது சார்ந்தோ போகிற மாதிரி எதுவும் இருக்காது. ஏன்னா முதல் முறையாக திருநங்கைகள் கொண்டாடக்கூடிய போற்றக்கூடிய ராகவாளரன் சொன்ன கான்சலாண்ட ஒரு படத்தில் திருநங்கைகளை பற்றி நல்ல அபிப்பிராயத்தை மக்களுக்கு புரிய வச்சார். அந்த ஒரு நன்றிக்காகவும் திருநங்கைகளுக்காக இன்னும் வெகு சீக்கிரத்தில் இல்லம் ஓம் கட்டித்தருவதாகவும் அவர் உத்தரவாக கொடுத்துருக்கிறாரு. இன்னும் ஒரு 20 நாளில் பூமி பூஜை போடுறதாக பேசிகிட்டு இருக்கிறோம். கட்டாயம் இதெல்லாம் நாங்கள் இந்த மகிழ்ச்சியை தெரிவித்ததுக்காக தான் இந்த நாள் நாங்கள் கொண்டாடிட்டு இருக்கோம். அந்த ஹோம் வந்து பூந்தமல்லியில் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் பிறகு அது எவ்வளோ நன்மை அடையுதோ அதுக்கப்புறம் அந்தந்த இடத்துல எங்கே என்னோடய பேர் கட்ரீனா. நான் வந்து திருநங்கை அமைப்பில் வேலை செஞ்சுட்டு இருக்கேன். திருநங்கைகளுக்காக நிறைய சமூக பணி அந்த மாதிரி செஞ்சிட்டு இருக்கேன். இன்னைக்கு வந்து லாகவாளர் அண்ணன் அண்ணாக்கு வந்து பர்த்டே.
சோ அதனால நாங்க सेलिब्रेट பண்றதுக்காக வந்திருக்கோம் காஞ்சனா படம் மூலமா உங்களுக்கு திருநங்கை அப்படினா என்ன அப்படிங்கறத புரிதலை ஏற்படுத்தி மக்களுக்கும் பேரண்ட்ஸ்க்கும் ஸ்கூலுக்கு டீச்சருக்கு இந்த மாதிரி எல்லாருக்கும் ஒரு நல்ல ஒரு புரிதலை ஏற்படுத்தி எங்கள வந்து எல்லா துறையிலும் இருக்கணும் அப்படினு அவருடைய ஆசை சோ அதுக்காக அவர் வந்து உங்களுக்கு இந்த திருநங்கைகளுக்காக ஒரு ஹோம் கட்டி கொடுத்துட்டு இருக்காரு சோ அது இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு சோ அவர் அந்த மாதிரி உங்களுக்கு நல்ல விஷயங்கள் செய்யும்போது உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சோ அதனால அந்த இவரோட பிறந்தநாள் விழாக்கு வந்து நாங்களும் கலந்துக்கிட்டதுல ரொம்ப சந்தோஷப்படுறோம்